வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? பாதுகாப்பாக இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருப்போம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து மூணு முட்டையை எடுத்திருக்கேன். மூணு முட்டையை வந்து இதே மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். மூணு முட்டையும் வந்து நம்ம அதே மாதிரி பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லானா அதாவது நொற பொங்கி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரணும். அதிலிருந்து அந்த அளவுக்கு நல்லா கை விட்டு பீட் பண்ணலாம். அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். மஞ்சள் கருவை வந்து இதை வந்து ஓரளவு லைட்டாக வந்து பீட் பண்ணால் போதும். லைட் வெள்ளை கலர் வந்தால் போதும். பாருங்கள், இதே மாதிரி வந்தால் போதுங்க. வெள்ளைக்கருவை பொறுத்தளவு வந்து அதுலேருந்து நல்லா நொற பொங்குற வரையும் பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம். ஒரு சிட்டிகை வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக வந்து இப்படி லைட்டாக இதே மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தோன்னு சொன்னாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடாயை வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரு மஞ்சள் கருவை அந்த கடாயில் வந்து சேர்த்துடலாம். தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு விட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வேறு எந்த இதுவும் சேர்த்துக்கக்கூடாது. மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம பீட் பண்ணதுனால அந்த முட்டை பார்த்திங்களா எவ்வளோ அப்படியே கடாய்க்கு மேலே வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த பன் முட்டை வந்து செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லா கொல கொலன்னு நல்லா ஆடுது. ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது. திருப்பி திருப்பி போட்டு இதே மாதிரி ஒரு முறை பன் முட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டு செல்லங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.